சீற்றங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்கிற பிதாவாகிய தேவனுடைய நாமமானது என்றென்றைக்கும் தொடர்ந்து சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. இன்றைய வாரத்தின் முதல் நாள் இன்றைய கர்த்தருடைய நாள். யாருடைய நாள்? இன்றைய கர்த்தருடைய நாள், இயேசு கிறிஸ்துவினுடைய நாள். இந்த நாள் காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள். இந்த நல்ல நாளில் அடையாளம் என்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அடையாளம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு அடையாளம். அடையாளம் என்றால் என்ன? அடையாளம் தன்னை பற்றியோ மற்றவரை பற்றியோ பொருளை பற்றியோ எதை குறித்து நாம் காணப்போகிறோம்? அடையாளம் என்பது ஆங்கிலத்தில் ஐடென்டி என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால், ஒரு பட்டணத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால், ஒரு மனுஷனை எடுத்துக்கொண்டால், ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டால், எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் ஒன்று இருக்கிறது. நமக்கு கூட என்ன இருக்குன்னா, ஒரு அடையாள அட்டை கொடுத்துருக்குறான். நம்ம இந்திய தேசத்தில் பிறந்ததற்குரிய வளர்ந்ததற்குரிய சான்றாக எது கொடுக்கப்பட்டிருக்கிறதுட்டால், அடையாள அட்டை. அந்த அடையாள அட்டை தான் என்னது? ஆதார் கார்டு. என்ன கார்டு? ஆதார் கார்டு, அடையாள அட்டை. ஒரு நாட்டு, ஒரு நாடு ஒன்று எடுத்துக்கொள்வோம் என்றால், அதற்கு அடையாளமாக என்ன சொல்லுவார்கள் என்றால், கொடி. அந்த நாட்டினுடைய கொடி, பிறகு அந்த நாட்டினுடைய பணம், நாணயம், அதுக்கப்புறம் சின்னம். நம்முடைய நாடு என்று எடுத்துக்கொண்டால், நம்முடைய தேசம், இந்திய தேசம் என்று எடுத்துக்கொண்டால், கொடி இருக்கிறது, நாணயம் இருக்கிறது, சின்னம் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு முத்திரை இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முத்திரை என்ன முத்திரை தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டுக்கு முத்திரை கோபுரம். ஸ்ரீ வில்லிபுத்தூர் அந்த சாமியை வைத்து என்ன செய்வாங்களோ, கோபுரம் தான் என்ன இருக்கிறது தமிழ்நாட்டு. அதனாலதான் நீங்க என்ன பண்ணணும், அரசாங்க அனைத்து முத்திரைகளிலும் பாருங்க, அதனுடைய சிம்பல் என்னவா இருக்கும்? கோபுரம். தெரியும். அதன் நாட்டினுடைய முத்திரையை நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அங்கு வீரம் இருக்கிறது, அங்கு பலம் இருக்கிறது, அங்கு அநேகர் தன்னுடைய நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். அங்கு பண்பாடு இருக்கிறது. என்ன இருக்கிறது? பண்பாடு இருக்கிறது, நல்ல கலாச்சாரங்கள் இருக்கிறது, நல்ல என்ன இருக்கிறது? வளமை இருக்கிறது. ஒரு நாட்டு எடுத்துக்கிட்டா இத்தனை அடையாளங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. புலி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது வந்து சோழர்களுடைய அடையாளம். மீன் என்று எடுத்துக்கொண்டால் அது பாண்டியனுடைய அடையாளம், அது பாண்டியனுடைய சின்னம். வில் என்று எடுத்துக்கொண்டால் அது சேரர்களுடைய கொடி, அதான் வில் கொடி. அந்த வில்லு வச்சு என்ன செஞ்சிருப்பாங்க? கொடியெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் படிச்சிருப்போம். அதெல்லாம் படிச்சுதான் நம்ம வந்து அமர்ந்திருக்கிறோம். மீன் என்று எடுத்துக்கொண்டால் அது பாண்டிய நாட்டினுடைய அடையாளம். சிம்மம் என்று எடுத்துக்கொண்டால் அது பல்லவர்களுடைய அடையாளம். இப்படி ஒவ்வொரு அடையாளங்களை இந்த பூமியிலே நாம் பார்க்க முடியும். அடையாளம் பல வகையாக இருக்கிறது. ஒருத்தர் வந்து மாறு வேடத்துல வந்துட்டா உடனே சொல்லணும், இவர் நேரு தாத்தா தானே, இது வந்து காந்தி தாத்தா தானே, நேரு மாமாவா? சரி, நேரு மாமா, காந்தி தாத்தா, இது வந்து இந்த சாமி போல ஒரு அடையாளம். யாராவது அப்படியே என்ன பேய் மாதிரி வந்து என்னை பயன்படுத்துற அப்படின்னா, ஏதோ ஒரு அடையாளம், அடையாளம் அவங்க மனசுல அந்த ஒரு அடையாளத்தை பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு பாட்டு பாடுனா ஏதோ ஒரு ராகம் போட்டா போதும், உடனே இது இந்த பாட்டு தான் என்ன செய்யணும், அடையாளப்படுத்திடும். குழந்தை பேசினால், குழந்தை ஒரு காரியத்தை செய்தால், குழந்தையினுடைய முகச்சாடை வைத்து சொல்லிடும், அப்படியே அங்க தாத்தா மாதிரி பண்ணு, அப்படியே அங்க பாட்டி மாதிரி பேசு, அப்படியே அங்க அப்பா மாதிரி நடந்ததுதான்
சில அடையாளங்களை சொல்லிவிடுகிறது. ஒரு பொருளை வைத்து அது உடனே ஒரு பொருள் யாராவது கொடுத்திருக்கிறோம் அல்லது பொருள் வாங்கியிருக்கிறோம், ஒரு நினைவு பொருசு பரிசு பொருளாக நம்முடைய பிறந்த நாளோ திருமண நாளோ கிடைத்திருந்தால் உடனே அடையாளப்படுத்தி பார்க்கணும். இது அவங்க கொடுத்ததில்லை இந்த பொருள், சரி இது மறந்துடக்கூடாது, இது பத்திரமா வச்சுக்கணும், இது ஒரு அடையாளம். இன்றைக்கு அநேக வாலிபர்கள் அடையாள சின்னமாக தங்களுடைய கைகளெல்லாம் வரைஞ்சிக்கிறாங்க இல்லையா, கோடெல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, கோடு ரோடெல்லாம் போட்டுக்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் அவங்கவுங்களுடைய அடையாளம். எங்க வீட்டுக்கு வரணும்னா அதுதான் அடையாளம். அங்க வந்தா ஒரு மரம் இருக்கும், அங்க வந்தா ஒரு மின் கம்பம் இருக்கும், அங்க வந்தா ஒரு போர்டு இருக்கும், இந்த கலருக்கு பக்கத்துல இந்த வீடு தான், அது பக்கத்துல ஒரு ஓட்டு வீடு இருக்கும் அப்படின்னு பல அடையாளங்கள் சொல்லும். இது அந்த வீட்டுக்குன்னு போனா, அந்த தெருவுக்குன்னு போனா, ராத்திரி படுத்து அல்லது காலையிலேயே நம்ம எழுந்திருக்கும் பொழுது சொல்லுவோம், நாய் வந்திருக்கு போல இருக்கு பத்தியா, எப்படி பண்ணி வச்சிருக்கு பத்தியா, எந்த நாய் வந்திருக்குன்னு தெரியல, இங்க எந்த நாயின்னு தெரியல, நாய் வந்துதான் பூனை வந்துதான் தெரியல, வீடெல்லாம் உருக்கி வச்சிருக்குது, போது அதுக்கு பேண்டு வேற வச்சுட்டு போயிருக்கு, ஏன்னா ஏதோ ஒரு அடையாளத்தை அங்க வச்சுட்டு போயிருக்கு. ஒரு பாம்பு வந்தா கூட சொல்லிடுறோம், ஒரு பறவைகள் வந்தாலும் சொல்லிடுறோம், இதெல்லாம் அடையாளப்படுத்தி. ஏன்னா நம்ம அவ்வளவு பயங்கரமான ஆளு, நம்மளாம் யார் வந்தாலும் எது வந்தாலும் அவ்வளவு அடையாளப்படுத்தி சொல்லிடுறோம். யாராவது ரொம்ப ஒரு கட்சிக்காரன் ரொம்ப, இப்ப கட்சியை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்தார். ஒரு காலத்துல இவர் எப்படி தரமா இருந்தாரு, கொடி கட்டி பிறந்தாரு, எப்படிப்பட்டவர் இருந்தாரு, பெரிய ஆளுங்க அவர்லாம். அப்படி ஒரு காலத்துல அப்பா அவர் முன்னாடி நிக்கவே முடியாது, அந்த அம்மா முன்னாடி நிக்கவே முடியாது, அப்படி கொடி கட்டி பிறந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அப்ப பாரு, அந்த அடையாளமே அந்த சுவடையே இல்லாம என்ன ஆயிடுச்சு, அழிஞ்சே போச்சு. அந்த பிள்ளைகள்லாம் அப்படி இருக்கு, ஒன்னுத்துக்கும் வேஸ்ட். சொல்லி நம்ம கேட்கிறோம், மொழி அது நமது அடையாளம், தமிழ் மொழி தான் நமது என்னது அடையாளமாக இருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து சில நாகரிகெல்லாம் வளர்ந்து வரும்பொழுது நம்ம சொல்லிடுறோம், இல்ல இல்ல இது நம்முடைய கலாச்சாரம், இது நம்முடைய பண்பாடு, அது என்னத்துக்கு வெளிநாட்டு கலாச்சாரம்லாம், எதுக்கு அங்க அந்த நாகரிகத்தெல்லாம் நம்ம என்னத்துக்கு கத்துக்கணும், என்னத்தை துணி போடுதுங்க, என்னத்தை பேசுதுங்க இருக்கிற பிள்ளைங்க அப்படின்னா ஒப்பிட்டு சொல்லிடும். இல்லைன்னா ரெண்டு நாட்டுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்துட்டா ஏதோ ஒன்று நடக்க போகுது, போர் வர மாதிரியே இருக்கு, போர் வர மாதிரியே இருக்கு, அடையாளப்படுத்தி சொல்லி விடுகிறோம். சளி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, அப்பா சளி வந்துச்சுப்பா, அதோடு கூட கொஞ்சம் ரத்தமும் வந்துடுச்சுன்னா ஐயோ பக்கத்து அக்கா வீட்டு உள்ளவங்க சொல்லிடுவான், அது டிபியா இருக்க போகுது, என்னவா இருக்க போகுது, ஏன்னா அப்படித்தானே போடுறான், சளியுடன் கூட ரத்தம் வந்தால் அதனுடைய அடையாள அறிகுறி என்ன வந்தால் டிபி, காச நோய் அப்படின்னு டாக்டர்கள் வச்சிருக்கிறாங்க. இப்படி பல அடையாளங்களை நாம் பார்க்க முடியும். ஒண்ணு இல்லை, நம்ம வாகனத்துல போறோம், ஒரு சிவப்பு விளக்கு அந்த லைட் எரிஞ்சா உடனே என்ன பண்றோம், இது என்ன அடையாளம் தெரியுமா, நிக்கணும் இங்க, இது தாண்டி போன என்னதான் ஆயிடும், ஃபைன் வந்துடும், ஹெல்மெட்டு போடணும், அதுதான் அடையாளம். வண்டி ஓட்டணும் என்ன பண்ணணும், பைக் ஓட்டணும், டூ வீலர் ஓட்டணும், அது அடையாளம். பலவிதமான அடையாளங்களை நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், பூமிக்குரிய வாழ்க்கையிலே நிறைய அடையாளம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். படிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்துல கை காட்டு, கையில என்னது இருக்குதா, மச்சம் இருக்குதா, காலை காட்டு, பின்னாடி முதுக காட்டு அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அடையாளப்படுத்துவதற்கு, அதுக்கு பேரு அங்க அடையாளம். என்ன அடையாளம், அங்க அடையாளம். இப்போ இவருக்கு இந்த இடத்துல என்ன இருக்கிறது, கைகளிலே மச்சம் இருக்கிறது, இவருக்கு வந்து முகத்துல மச்சம் இருக்கிறது, அது ஒரு என்ன செய்வாங்க, அடையாளமாக எடுத்துக்கொள்வாங்க. இன்றைக்கு நாம் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள், அதை நம்ம என்றைக்கும் உணரணும். நாம் யாராக இருக்கிறோம் என்றால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நமது அடையாளம் குடும்பத்திலே எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளைகள் எந்த அடையாளத்தை கற்றுக்கொண்டு வருகிறார்கள்,
வீட்டில் இருக்கக்கூடிய அடையாளம் என்ன? பள்ளிக்கூடத்துக்கு போனா, காலேஜுக்கு போனா, வேலைக்கு போனா எந்த அடையாளத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம்? அதை குறித்து நாம் நன்கு தெரிந்து கொள்ள போகிறோம். சில நண்பர்கள் குழுக்கள்லாம் இருக்கு, சின்ன பிள்ளை தான் உடனே வாலிப பிள்ளைகளுடனே அது பல பல பெரும்பாலான நேரங்களிலே அது புறக்கணிக்கப்பட வேண்டும். எத்தனை வாலிப பிள்ளைகள் எத்தனை இடத்துல எத்தனை விதமான பிரச்சனைகளை பார்க்க முடியும்? அப்பா போய் சொல்றத அம்மா போய் சொல்றது கத்துக்குது, வெளியும் போய் கத்துக்குது, போய் சொல் கண்டிச்சா பிடிக்கல, திட்டனா பிடிக்கல, அடிச்சா பிடிக்கல. அப்ப வெளியே போய் கத்துக்கிட்டு வரும் பொழுது எதிர்த்து பேசும் பொழுது அது எப்பேற்பட்ட ஒரு அடையாளத்தை கொண்டு வந்து கொடுக்கும். எங்க இருந்து ஒரு பிள்ளை கற்றுக்கொள்ளுகிறது? இன்றைக்கு சபைக்கு நீங்களும் நானும் வருவதனாலே அடையாளத்தை எங்கு கற்றுக்கொள்ளுகிறோம்? இன்றைக்கு உடல் முறைகேடுகளை நாம் பார்க்க முடியும், உடல் ரீதியாக துஷ் பிரயோகம் நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு உடல் ரீதியாக வாய் வழியாக இதெல்லாம் எங்க கத்துக்கிறோம்? நம்முடைய அடையாளம் என்ன? வாசித்து பார்ப்போம். தானியேல் புத்தகம் 4 அதிகாரம் 1034 பக்கம். எல்லாருமே வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1034 பக்கம். பாபிலோனுடைய ராஜா நேபுகாத்து நேச்சர் புறஜாதிகளிலே காணப்படக்கூடியவர். அப்பேற்பட்ட இந்த ராஜாவாகிய இவர் தன்னுடைய வாயிலே இருந்து என்ன சொல்கிறார் என்றால், இவரை குறித்து நாம் பார்க்க முடியும். பார்க்கும் பொழுது 1 அதிகாரத்திலே 4 வாலிபர்களை பாபிலோன் மகானங்களுக்கு கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். இஸ்ரவேல் புத்திரர்களை அடிமைப்படுத்தி பாபிலோனுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். கொண்டு வந்தவர்களிலே சாத்ரான், மேஷேக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்களெல்லாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார் என்றால், சகல திறமைசாலி, கல்வியிலே சிறந்து விளங்குகிறார்கள். தேவன் எல்லா ஞானத்தையும் கொடுத்திருந்தார், தேவன் அவர்களுக்கு எல்லா நன்மைகளும் கொடுத்திருக்கிறார். ஒரு தேசத்திற்கு போய் அந்த தேசத்தினுடைய தீட்டுகள் எங்களை தொடாத அளவுக்கு அவர்கள் பிரதான தலைமையிடத்திலே வேண்டிக் கொள்வதை நாம் பார்க்க முடியும். அப்படி தேவனுடைய விஷயத்திலே வைராக்கியமான 4 வாலிபர்கள் தான். ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வருகிறது. தானியேல் 3 அதிகாரம் சிலையை வணங்கணும், அது 60 முழம் உயரமும், அது 6 முழம் அகலமும், ஒரு தங்க சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சபபூமியிலே அங்கு நிறுத்தினார்கள். அந்த பொற்சிலையை வணங்காதவனை எரிகிற அக்னி சூளைக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? அவர்கள் இரையாக போடப்பட வேண்டும். அப்படின்னு வரும் பொழுது அதனுடைய தானியேல் புத்தகம் 3 அதிகாரம் 16-17 சாத்ராக், மேஷேக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி எப்படி சொல்றாங்க பாருங்க. அந்த 4 வாலிபர்களும் பெயரை சொல்லி ராஜாவே அப்படின்லாம் சொல்லல. நேபுகாத்து நேச்சர், ஏன்னா இறுதி நேரம் வந்துடுச்சு, எங்களுடைய தீர்மானம் என்ன, நாங்கள் தேவனிடத்தில் வைத்திருக்கிற வைராக்கிய குணங்கள் என்ன, தேவ பக்தி என்ன, எங்களுக்குன்னு இந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிருக்கிறீங்க. அந்த நேரத்துல நமக்கும் எவ்வளவு பிரச்சனைகளும் நடக்குது, டிராக்ஸ் கொடுக்க முடியல, ஊழியம் பண்ண முடியல, அடிக்கிறது, ஏன்னா நாம சரியா இருந்தா ஒண்ணும் இதெல்லாம் நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருந்தார். நேபுகாத்து நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கும் ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவுதே என்றான். உடனே நேபுகாத்து நேச்சருக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சானா? இல்ல, பயங்கர கோபங்கள் கொள்ளுகிறார். அவர்களை எரிகிற அவனுடைய முகமே வேறுபட்டது. சூளை சாதாரணமா இருப்பதை காட்டிலும் 7 மடங்கு
அதிகமாகும்படியாக சூடாக்கும்படியாக கட்டளையை போட்டார். கொண்டு போய் உள்ளே போடப்பட்டார்கள். இப்ப பார்த்தா அந்த அந்த நாலு பேரோடு சேர்ந்து ஒருவர் உலாவுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயில் தேவ புத்திரனுக்கு உபாயிருக்கிறது என்றார். இப்பொழுது நேபுகாத்து நேச்சருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை 26 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நேபுகாத்து நேச்சர் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார். அக்னியினுடைய மனம் அவர்களிடத்தில் காணப்படவில்லை. தேவனுக்கு என்ன சொன்னான் என்றால், நேபுகாத்து நேச்சர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று தன்னுடைய வாயாலே சொன்னான். புறஜாதியன் சொல்லுகிறான், பாபிலோனை ஆண்டு வருகக்கூடிய அந்த மனுஷன் சொல்லுகிறான், என்ன சொல்கிறான் என்றால் அதனுடைய 28 வசனத்திலே, அப்பொழுது நேபுகாத்து நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேற ஒரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததனாலே அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார் என்கிற காரியத்தை நேபுகாத்து நேச்சர் உணர வேண்டும். நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய அடையாளம் என்ன? நம்முடைய ஆராதிக்கிற நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர்? அந்த ஒரு காரியத்தை அந்நிய மக்களிலே அந்த அந்நிய தலைவன் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷேக் ஆபேத் என்பவர்களுடைய தேவனுக்கு என்ன உண்டாகுது என்றால், ஸ்தோத்திரம், நன்றி, என்னுடைய பிரமாணத்தை நீங்க தள்ளிட்டீங்க. காரணம் என்னவென்றால், அவர் சொல்கிறார் இல்லையா, தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினாலே அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். தங்களுடைய தேவனை தவிர வேற ஒரு தேவனையும் சேவித்து பணியவில்லை என அவருடைய அடையாளம். இன்னைக்கு 2024 ஆண்டு 3 மாதம் வாரத்தின் முதல் நாளிலே 3 கடந்து வந்திருக்கிற நம்முடைய அடையாளம் என்ன? தொடர்ந்து 29 வாக்கியத்தில் வாசிக்கும் பொழுது இப்ப அவர் என்ன சொல்கிறார் என்றால், ஆதலால் சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட வான், அவன் வீடு எருகலமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்கதாக தேவன் வேற ஒருவரும் இல்லை என்றான். 30 வசனம், பின்பு ராஜா சாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான். என்ன செஞ்சான்? அவங்களை உயர்த்ததான். 4 வசனம், இந்த செய்தியினுடைய மைய வார்த்தையே இங்கதான் இருக்கிறது. 4:1-4 வசனங்கள் வரை நாம் பார்க்கும் பொழுது, ராஜாவாகிய நேபுகாத்து நேச்சர் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருகு கடவுது. அந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? பூமியிலே எங்கும் குடியிருக்கிறார். அப்ப இந்திய தேசத்துல ஆண்டிருப்பாரா? ஆண்டிருப்பாரா இல்லையா? அப்ப அப்பவே என்ன கொடுத்திருக்கிறாரு? அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 2 வசனத்துல, உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையே இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நேபுகாத்ராஜா, நான் என் வீட்டிலே சௌக்கியம் உள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவனுக்கு மகிமை கொடுத்தார், தேவனை கனப்படுத்தினார், சௌக்கியமா வச்சிருப்பார், சமாதானமா வச்சிருப்பார், சுகமாய் வாழக்கூடிய நன்மைகளை வைத்திருக்கிறார். அந்த அடையாளம் எனக்கு கிடைச்சதுன்றார்.
அந்த அடையாளம் உங்களையும் என்னையும் எவ்வளவு அருமையாக இதுவரைக்கும் அழைத்துக் கொண்டு வருகிறார். ஒரு புறச்சாவியானுக்கு இருக்கக்கூடிய தேவ பக்தி கூட கிறிஸ்தவராய் மாறின பிற்பாடு நம்முடைய அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அடையாளம் எப்படி இருக்கிறது? அவர் என்ன அடையாளம் சொல்லுகிறார்? பிரசித்தப்படுத்துவது எனக்கு என்னவாக இருக்கிறது என்றால் நன்மையாக இருக்கு. தேவனுடைய வசனத்தை குறித்து எத்தனை பேர் நாம் சொல்லுகிறோம்? கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன், நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துவேன். ஒன்று நாளாகமத்தில் சொல்லும் பொழுது கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் ஆக்குங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். 2 கொரிந்தியர் 31:5 579 2 நாளாகமம் 31:5 இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். நியாய பிரமாண வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அந்த வார்த்தை தன்னுடைய காதினாலை கேட்கும் பொழுது பரிபூரணமாய் கொடுத்தார்கள் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். பிரசித்தப்படுத்துவதே எனக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொல்கிறார். உன்னதமான தேவன் என்னிடத்திலே செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையா இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. ஒன்றுத்துக்குமே நீங்க கட்டளை கொடுத்தா அந்த உலகத்தினுடைய அதிகாரத்திற்கு அவர்கள் கீழ்பட்டிராமல் அவர்கள் தேவனுக்கு பயந்து செய்ததான காரியங்களை நாம் பார்க்க முடியும். அவர் எங்களை விடுவிச்சாலும் எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொர் சிலையை நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை. அதான் உங்களுடைய அடையாளம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அடையாளம், நேபுகாத்நேச்சருடைய அடையாளம். யாராவது உன்னதமான தேவனை தவிர அவர்கள் பணிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய வீடு என்ன செய்யப்படும்? அப்போ எப்படி அவர் வாழும் பொழுது, அவர் இந்த வார்த்தை சொல்லும் பொழுது, உத்தரவு கொடுக்கும் பொழுது உலகமே யாரை வணங்கியிருக்கும்? பிதாவாகிய தேவனை வணங்குது என்று சொன்னால் எவ்வளவு அற்புதமாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களெல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினால் எப்படி இருக்கின்ற மாதிரி ஒரு பட்டணமே தேவனுடைய வசனத்தை சார்ந்திருந்தால், ஒரு கிராமமே ஒரு தெருவில் உள்ளவர்களே எல்லாம் தேவனுடைய ஜனமா இருந்தால், ஒரு தேசம் இந்த உலகம் முழுவதும் தேவனை சார்ந்திருந்தால் எவ்வளவு பெரிய கிருபையாக இருக்கும். 68:11 ஆண்டவர் வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துங்கள், பிரசித்தப்படுத்தக்கூடிய கூட்டம் மிகுதி. ஏசையா 52:7 ஏசையா 52:7 சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேலு எவ்வளவு அழகாய் இருக்கிறது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற அந்த சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது சொன்னீங்களா? அப்படியே உட்காந்துருக்குறோமா? எங்க பேச்சே கீழ்படியலையா? அப்ப நாம இன்னும் எங்கேயும் நாம கீழ்படியாம இருக்கிறோம். நம்ம பேச்சே கீழ்படியில, பிள்ளைங்களே கீழ்படியலன்னா நாம எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அர்த்தம். அது நேற்று தினத்துல
நம்முடைய ஊழியர் அந்த குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்கிற தலைப்புல அவ்வளோ அழகாக பேசினார். எங்கிருந்து போய் பேச கத்துக்குதுங்க பிள்ளைங்க, வெளியே இருந்தது. வீட்டுல என்ன நடக்கும், ஒரு தொழுகைக்கு தகப்பனே தாயே பொறுமையா வரும் பொழுது பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? எங்கிருந்து கத்துக்கிறாங்க? நீங்க போய் சொல்லி பாருங்க, கோபப்பட்டு பாருங்க, அதை கற்றுக்கொண்டு நமக்கு திணிப்பார்கள் என்பது சந்தேகமே இல்லை. நாம் தேவனுக்கு பயந்து நடந்தால் தேவன் நம்மையும் என்ன செய்வார் என்றால் நன்மையாக நடத்துறார். அதுதான் நம்முடைய அடையாளம். ஒரு கிறிஸ்தனுடைய அடையாளம் இப்படிதான், கையில் அதனை நம்ம ஏந்தி வச்சிருக்கிறோம், சுமந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப கர்த்தருடைய புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும் என்றால் தெய்வீக உணர்வு கொடுக்க வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 4:37 அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருந்த நாடுகள் இருந்த இடங்களெல்லாம் என்ன செய்ததென்றால் பிரசித்தமாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய கீர்த்தி, நம்முடைய புகழ் எப்படிப்பட்ட ஒரு புகழாக இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறித்ததான கீர்த்தியை சுற்றிலும் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் என்ன ஆனதென்றால் பிரபலமானது என்று நாம் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:39 லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:39 இயேசு அவனை லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:39 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, பாருங்க, தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம் என்ன செய்யணுமா? காதிலே கேட்டுக்கிட்டு உண்மனு வீட்டுக்கு போய் கம்முன்னு உட்கார்ந்துருக்கணுமா? உண்மனு கேட்டுட்டு கம்முன்னு என்ன செஞ்சிருக்கணும், வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கணுமா? உனக்கு செய்தவைகளை என்ன செய்ய வேண்டும் என்றால் அறிவு என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவர்கள் எல்லாம் பட்டணத்தில் எங்கும் என்ன செய்தான் என்றால், மனைவி இப்படி பண்றா, கணவர் இப்படி பண்றாரு, பிள்ளைங்க இப்படி பண்ணது, இதுவரை பிரசித்தப்படுத்துது. உன் அடையாளம் என்ன? உங்களுடைய அடையாளம் எதுவாக இருக்கிறது? பெற்றோர்களிடத்தில் நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நண்பர்களிடத்தில் எதை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? பழகக்கூடிய இந்த சமுதாயத்தில் எதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? எதை பிரசித்தப்படுத்துறீங்க? நேபுகாத்து நேச்சர் சொல்லுகிறார், என்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நான் இந்த வார்த்தைகளை, தேவனை குறித்த காரியங்களை, உன்னதமான தேவனை குறித்து ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்ன செய்யணும் சொல்றோம். இதுதான் கட்டளை, முத்தரை. இதுதான் என்னது, பூமி எங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனத்திற்கும், எல்லா ஜனங்களுக்கும் இதுதான் என்னது சட்டம் என்று அவர் உத்தரவு கொடுத்தார். அவர் எவ்வளவு, எந்த அளவுக்கு தன்னை அடையாளப்படுத்துகிறார்? இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார், தேவன் உனக்கு என்ன சொன்னாரோ அதை போய் அறிவின்றாரு. இயேசு தனக்கு தனக்கு செய்தவைகள் எல்லாம் அவன் பட்டணத்தில் என்ன செய்தான் என்றால் பிரசித்தப்படுத்தினான். 40 இயேசு திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் எல்லோரும் யாருக்காக காத்திருந்தார்கள்? அவருக்காக காத்திருந்தார்கள். காத்திருந்தபடியால் அவரை சந்தோஷமாக என்ன செய்தார் என்றால் ஏற்றுக்கொண்டார்கள். நம்முடைய அடையாளம் எதுவாக இருக்கிறது? உலக ரீதியாக இருக்கிறதா? டிராமா, டான்ஸ், நாடகம், இதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது நம்முடைய அடையாளம். சினிமாவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதா? உலகத்தினுடைய இச்சைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதா? உலக சிற்றின்பங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறதா? உங்களுடைய அடையாளமும் என்னுடைய அடையாளமும் எதுவாக இருக்கிறது? நேபுகாத்து நேச்சர் அவருடைய அடையாளம் தேவனுடைய வசனத்தை பிரசித்தப்படுத்துவதுதான் அடையாளம். அதனாலதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் வசனம் தந்தால் அதை பிரசித்தப்படுத்துவதுடைய கூட்டம் மிகுதி. யாத்ராகம் 3:12 ஆராதனை என்பது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. முதலாவது வசனத்தை சொல்வது என்பது, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்பது, நற்காரியங்களை அறிவிப்பது என்பது, இயேசுவை பற்றி சொல்வது, தேவனை பற்றி சொல்வது, வசனங்களை பற்றி சொல்வது, ரட்சிப்பை பற்றி சொல்வது, ஞானஸ்தானத்தை பற்றி சொல்வது, பரலோகத்துக்கு போக காரியங்களை குறித்து சொல்வது, மனுஷன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் 7 காலங்களை சந்தித்தாக வேண்டும்.
ஒவ்வொரு வீடுகளில் கூட்டம் ஏழு விரும்பினாலும் விரும்பவிட்டான் பிறந்துட்டா அவனுக்கு மரணம் தான். அந்த பிறப்புல என்ன இருக்கிறதால் சரீரம் ஆவி ஆத்மா. இரண்டாவதாக பூமியிலே அவன் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்க்கை என்றால் அதுதான் ஆத்மா. அதனாலதான் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கிறோம், என் வாழ்க்கையே கர்த்தர் என்ன பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணு, என் முழு உள்ளமே கர்த்தர் என்ன பண்ணு ஸ்தோத்திரம் பண்ணுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, என் ஆத்மாவே. அப்ப அந்த ஆத்மா எங்க போகிறது, பரதேசிக்கு போகிறதா, தேற்றப்படக்கூடிய இடமா, வேதனைப்படக்கூடிய இடமா அல்லது பாதகமா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மூன்றாவதாக மனிதன் தன்னுடைய நித்திய வீட்டுக்கு போகிறான். மரணம், மரணம் யாருக்கு வரும், எப்ப வரும், இல்லங்க நான் இந்த வாரம் வந்துட்டேன் அடுத்த வாரம் வரல, இதுக்கப்புறம் இதோட ஒரு மூணு மாசம் கழிச்சுதான் வந்து சபையில வந்து உட்காருவேன், எட்டி பார்ப்பேன்னா போயிட முடியுமா, பரலோகம் போயிட முடியுமா? நித்திய வீட்டுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன வருகிறது என்றால் பரலோகமா பரதேசிய பாதாளம். அதுக்கப்புறம் நித்திய மன்னிக்கவும் மருத்துவனுடைய உயிர் தான், அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு, அதுக்கப்புறம் நித்திய வாழ்வா அல்லது நித்திய அழிவா, பரலோகமா நரகமா. இப்படிதான் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம்தான் வசனத்தை பார்த்து கொண்டிருக்கோம். ஆராதனை என்பது நமக்கு என்னவாக இருக்கிறது என்றால் அடையாளமாக இருக்கிறது. யாத்திரையாகமும் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம், யாத்திரையாகமும் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம். அதற்கு அவர் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். உங்களை என்னையும் எதுக்கு இங்க வந்து உட்கார வச்சிருக்கிறாரு, ஆராதனை செய்வதற்கு. அது உங்களுடைய அடையாளம், அது என்னுடைய அடையாளம். அடையாளம் என்ன, என்னென்னத்துக்கோ அடையாளத்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், அழிந்து போகிற அடையாளத்தை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிற நாம் ஆராதனை என்பது அடையாளமாக இருக்கிறது. இதுதான் அடையாளம். இந்த மலையில வந்து நீங்க எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராதனை செய். இந்த மலையில வந்து ஆராதனை செய்வதற்கு, அந்த கானானில வந்து ஆராதனை செய்வதற்கு, அந்த 40 வருடம் தேவ பிள்ளைகள் சில வேதனைகளை படுவதை நாம் பார்க்க முடியும். அதற்கு முன்பதாக அவர்கள் 400 வருஷம் அவர்கள் அடிமைப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். வாசித்து பாருங்கள், ஆதியாகமும் 15 அதிகாரம் 8 வசனம் ஆபிரகாமுக்கு அடையாளமாகவே சொல்லுகிறார். ஆதியாகமும் 15 அதிகாரம் 13 வசனம், 8 வசனம் மன்னிக்கவும், ஆதியாகமும் 15 அதனுடைய 8, கர்த்தராகிய ஆண்டவரே எதனாலே நான் அறிவேன் என்றான். அப்போ அவருக்கு ஒரு அயர்ந்த நித்திரை வருகிறது அதனுடைய 13 வசனத்திலிருந்து. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்த அந்நிய தேசத்திலே அங்க பரதேசியா இருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும், அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். எப்போ 400 வருஷம் இவர் உயிரோட வாழப்போறது அல்ல, ஆனா 400 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை விசுவாசியின் தகப்பனாகிய சிநேகிதனாகிய ஆபிரகாமிடத்திலே பிதாவாகிய தேவன் சொல்கிறார். அதனுடைய 14 வசனம், இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருளோடு கூட புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நீ எப்போ அடக்கம் பண்ணப்படுவாய் என்றால் நல்ல வயசாகிதான், நல்ல முதிர் வயதிலே நீ அடக்கம் பண்ணப்படுவாய். 4 தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் இவருடைய அக்கிரமம் இன்னும் என்ன செய்யவில்லை என்றால் நிறைவாகவில்லை. இன்னும் என்ன செய்யவில்லை என்றால் நிறைவாகவில்லை. 19 எந்தெந்த அந்த மக்கள் வாழ்றாங்க இல்லையா, அதை தான் கொடுப்பதாக தமது ஜனமாகிய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். 19:20-21 சொல்கிறார், கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரெபாயரும்
எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபிசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கை கொடுத்தேன் என்றார். இதுதான் அடையாளம். ஆபிரகாம் கிட்ட அடையாளத்தை சொல்றான். எதுக்கு அடையாளத்தை சொல்றாரு? இந்த ஜனங்க இந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டு போய் இந்த மலையில என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆராதனை செய்யணும். எந்த ஜனங்க வாழ்ந்தது? இந்த ஜனங்க வாழ்ந்த இடத்துல இப்பொழுது என்ன செய்யணும்? ஆராதனை செய்யணும். என் ஜனங்களை ஆராதனைக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் யாத்திரையாகமும் 4:23 யாத்திரையாகமும் 4:23 வசனம் யாத்திராகம் 4:23 எனக்கு ஆராதனை செய்யும்படி என்னுடைய குமாரனை என்ன செய்ய வேண்டும் என்றால் அனுப்பிவிடு. என்ன அர்த்தம்? என் பிள்ளைகளை அனுப்பிவிடு. வீட்டிலே உட்கார்ந்து பாட்டு பாடிக்கிட்டு வீட்டிலே உட்கார்ந்து வசனத்தை கேட்டு ஆன்லைன் பிரசங்கம் அல்ல, தொழுகை வாரத்தின் முதலாளானால் வந்துதான் ஆகணும். நம்ம ஒன்றாக கூடிதான் ஆகணும். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மணவாட்டியாகிய நீங்களும் நானும் மணவாளனை சந்திக்க நிச்சயமாய் கூடியிருக்க வேண்டும். மணவாட்டி வரவில்லை என்றால் மணவாளனுக்கு பிரச்சனை இல்லை, மணவாட்டிக்குத்தான் பிரச்சனை. உங்களை கற்பிலுள்ள கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இல்லையா? புருஷன் பேச்சு நம்ம கேட்கிறோம், அது நம்முடைய கலாச்சாரம், அது நம்முடைய பண்பாடு. அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கீழ்ப்படிய வேண்டும். சொல்றார் இல்லையா, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல இயேசுக்கு எப்படி கீழ்ப்படுறீங்களோ அப்படியே புருஷனுக்கு கீழ்ப்படுங்க. இயேசுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல புருஷனுக்கும் உன் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியணும். அப்போ நம்முடைய அடையாளம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயமாக கீழ்ப்படிதான் ஆகணும். அதுல எந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்ல முடியாது. நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்றேன். ஆனா நீங்களும் மனவாட்டி நானும் மனவாட்டியாக இருக்கிறேன். மனவாட்டியாகி நீங்களும் நானும் பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா, மனவாட்டி மணவாளனை சந்திக்க ஆயத்தம் தானு ஒரு பாட்டுக்கு இல்லையா? நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? இயேசு வந்துட்டா மறுரூபம் ஆயிடுமா? அல்லது இயேசு கிறிஸ்து வந்துட்டா மறித்தோர்ல கிறிஸ்துவுக்குள் மறிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், போயிட முடியுமா? பரலோகம் போயிடுமா? நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வார வாரம் அவரு அழகா நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் பங்கு பெறுவதற்கு. இதை தவிர்த்து பல புருஷனை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்ல? இதுதான் நமக்கு சொல்லியிருக்கிறார். இதுதான் சபை, தன்னுடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட சபை. இங்க அந்த நன்மை இருக்கிறது. இங்கு நாம் ஞானசாமி பெற்றிருக்கிறோம். இது நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அனுப்பிவிடு என்று சொல்கிறார் யாத்திரையாகமும் 9:1 வசனம் யாத்திராகம் 9:1 வசனம் பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பாதாளத்திலே போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக வீடு என்று சொல்கிறார். அனுப்பிவிடு, இப்ப போக வீடு. யார்கிட்ட சொல்றாரு? பார்வன் கிட்ட சொல்றாரு. நீ வரமாட்ட, நீ கீழ்ப்படிய மாட்ட, என் ஜனங்களை அனுப்பிவிட, நான் உன்னை அழிக்கிறதுக்கு வரல. ஒரு வாதம் இல்லை, உனக்கு 10 வாதம் கொடுத்தாலும் என்ன செய்ய மாட்டேன். எவ்வளவு அடி சொல்லணும் இல்லையா, எவ்வளவுதான் அடிப்பட்டாலும் திருந்த மாட்டேன்னு சொன்னா அது பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு தண்டனையா கொடுத்து பார்ப்பாரு. கீழ்ப்படி கீழ்ப்படி. கடைசியில பார்த்தா தலைப்பிள்ளை சங்காரம் வந்தது. அதுவும் போதாதுக்கு அந்த வாதையும் கொடுத்த போக பிற்பாடு அந்த சிமுத்த சமுத்திரத்திலே பார்வோனும் அவருடைய சேனையும் கவிழ்க்கப்பட்டதை நாம் பரிசுத்த வேதாகம் உணர்ந்திருக்கிறோம். ஆராதனை செய்யும் அது ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய பண்பாக இருக்கிறது. என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்ய அனுப்பிவிடு, என் ஜனங்கள் எனக்கு ஆராதனை செய்ய போகவிடு. யாத்திராகம் 10:3 வசனம் அப்படியே மோசேயும் ஆரோனும் பார்வனத்தில் வந்து, உன்னை தாழ்த்த நீ எது வரைக்கும் மனதில்லாத இருப்பாய்? என் சமூகத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும் என்றால் போக விடு. நீ என் ஜனங்களை போக விட மாட்டேன் என்பாயாகில் நான் நாளைக்கு
உன்னுடைய எல்லைக்குள்ளே வெட்டுக்கிடி வரும், பேலு வரும், ஏந்த உன்னுடைய தண்ணீர் ரத்தமாக மாறும். அங்கு எவ்வளவோ வாதைகளை கொடுப்பதை நாம் பார்க்க முடியும். பேண்டும் வருகிறது, தலைப்பிள்ளை தங்காரம் வருகிறது, எத்தனையோ காரியங்கள் வருவதை வேதாகத்தில் இடி முழுக்கங்கள் வருகிறது, மின்னல்கள் வருகிறது, எரிபந்தமான கொப்பளங்கள் வருகிறது. இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆராதனைக்கு போகவிட்டு அனுப்பிவிட்டு யாத்திரையாகம் 12:25-26 யாத்திரையாகமும் 12:25-26 கர்த்தர் உங்களுக்கு இந்த ஆராதனை கை கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனுடைய கருத்து என்னவென்று உங்களை கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியர் என்ன செய்தார் என்றால், அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்தருடைய வீடுகள் எல்லாம் கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி என்ன செய்தார்கள் என்றால் பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். பிரசித்தப்படுத்துவது தேவனுடைய வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணி நடங்காத எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை அதற்கு சொல்லி சொல்லுவது அது நமது அடையாளம். இரண்டாவதாக, ஆராதனை என்பது நமது அடையாளம். ஆராதனை என்பது அவங்களுக்கு தெரியும். நம்மளை பார்க்குறவங்க நம்முடைய சொந்தக்காரங்களும் நம்மளை பார்த்து சொல்லுங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும், நல்லதுக்கும் வரமாட்டாங்க கெட்டதுக்கும் வரமாட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இங்கே வருவாங்க. நம்ம ஆராதனைக்கு அவங்க நம்முடைய நல்ல நிகழ்ச்சிக்கும் கெட்ட நிகழ்ச்சிக்கும் வருவாங்க. அவங்க அவ்வளவு தேவனுடைய விஷயத்துல பக்தி வைராக்கியமாக இருக்கிறார்கள் என்று நம்மளை குறித்து சொல்லக்கூடிய இயேசு சொல்கிறார் இல்லையா, தேவனுடைய வீட்டை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை என்ன செய்தது என்றால் ரட்சித்தது. மூன்றாவது ஒரு அடையாளமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு பெரிய அடையாளமாக இருக்கிறது. அது அடையாளம், அந்த அடையாளத்தை யாருமே மாற்ற முடியாது. ஏசையா 7:14 813:13 ஆதலால் நான் வாசிக்கிறேன், ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு என்ன பெயரிடுவாய் என்றால் இம்மானுவேல் என்று பெயரிடுவாய். ஒரு கன்னிகை என்ன செய்வார் என்றால் கர்ப்பவதியாகி. மீகாவின் புத்தகம் 5:2 1078 மீகா 5:2 நானே வாசிக்கிறேன். எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிற உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இன்னிடத்திற்கு வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. எப்ராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமிலே, பெத்லகேமிலே அந்த பட்டணம் என்னவாய் மாறுகிறது என்றால் அடையாளமாக மாறுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 2:11-12 நான் வாசிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 2:11-12 என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் எங்கே பிறந்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதுதான் பெத்லகேம். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னிலையிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:33 வாசிக்கிறோம். அந்த அடையாளத்தை குறித்து யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:33 நானும் இவரை அறியாது இருந்தேன், ஆனாலும் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேலே தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவருதான் தேவனுடைய குமாரனும் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன், சாட்சி கொடுத்து வருகிறேன். இது உலகத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இது அடையாளம். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு ஒரு அடையாளம், பெத்லகேம் என்பது ஒரு அடையாளம், தாவீதின் ஊரில் தான் பிறந்தார் என்பது ஒரு அடையாளம்,
அந்த பிறந்த அடையாளத்தை யோவான் ஸ்நானகன் இடத்திலே இப்பொழுது காண்பிக்கிறார். ஆவியானவர் யார் மீது இறங்குகிறாரோ அவர்தான் தேவனுடைய குமாரன். அந்த அடையாளம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம். ஏனும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஏனும் நாம் அவரை பின்பற்ற வேண்டும், பின்பற்றக்கூடிய அடையாளங்கள் என்ன என்பதை லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:1-11 நானே வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரத்து கடல் அருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்திலே நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படவைகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்களை அவர்களை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவைகள் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவையில் உட்கார்ந்திருந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகினும் உம்முடைய வார்த்தையின்படியே வழியை போடுகிறேன். ஐயா, ரா முழுவதும் பிரயாசப்படுறேன், இருந்தாலும் உங்க வார்த்தையின்படி இப்ப நீங்க என்ன சொன்னீங்களோ அந்த வார்த்தையின்படியே நான் வழியை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வழி கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழ்த்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தமாக அவனுக்கு அவனோடு இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மாத்திரமல்ல அடையாளம், அவருடைய வாயிலிருந்து வந்ததான ஒவ்வொரு வார்த்தைகளும் அடையாளமாக இருக்கிறது. அவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையின்படி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பெரிய அடையாளமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய அடையாளமாக இருக்கும். யாருக்கு கீழ்ப்படுறீங்க? எந்த ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுறீங்க? ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் ஊழியக்காரர் சொன்னதை வேதாகமத்திலே பாருங்கள், உபதேசத்தை பாருங்கள், சத்தியத்தை பாருங்கள், ஆராதனை உரிமை குறித்து மற்ற இடத்துல போய் பாருங்கள். ஆராதனுடைய கருத்து என்னன்னு கேட்டா போய் பாருங்கள். போய் ஆராதனையில என்ன இருக்குது? ஜோம் பண்றாங்களா? பாட்டு பாடுறாங்களா? ஆமா, ஜோம் பண்றாங்க, இங்க பாட்டு பாடுறாங்க. தேவனுடைய செய்தி இருக்கிறது, கர்த்தருடைய பந்தி இருக்கிறது, காணிக்கை இருக்கிறது, உங்களுக்கு எல்லாம் சரி. ஆனா கர்த்தருடைய பந்தி மாசத்துல ஒரு முறை வரதான், வார வாரம் இருக்கதா? அது ஆராதனை இல்ல. வார வாரம் காணிக்க வாங்குறல்ல, பக்கெட்ல வாங்குறல்ல, செய்தி கொடுக்கிற இல்லையா? ஆனா என்ன செய்ய வேண்டும் என்றால் அங்கு கர்த்தருடைய பந்தி வைக்க வேண்டும். அந்த பஸ்கா என்ன அர்த்தம் என்றால் கடந்து போகுதல். எதை கடந்து போகுதல்? எகிப்திலிருந்து அடிமைப்பட்ட அந்த இடத்திலிருந்து அவர்களை கடந்து போக வைத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் பாவத்தில் இருந்து, அக்கிரமத்தில் இருந்து, வீரத்தில் இருந்து, சாபத்தில் இருந்து, நோய்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து நம்மளை இதுவரைக்கும் கடந்து போக பண்ணி தமது ஆசீர்வாதமான பந்தி. இது பழைய உடன்படிக்கை அல்ல, பஸ்கா பழைய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. இதிலே நாம் பங்கு பெற வேண்டும். இது அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11:23 நான் உங்களுக்கு உத்தேவித்ததை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அது என்னவெனில், கர்த்தராக இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோதனம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பூசிங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்ன நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியும் பாத்திரத்தை எடுத்து அந்த பாத்திரம் என் இரத்தத்தனாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இதெல்லாம் நமது அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் வருகை அடையாளங்களை குறித்து நம் வேதாகமத்தில் பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:7 லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:7 அதனுடைய 7 வசனம். அதனால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:7 அவர்களை நோக்கி, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்,
இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்றார்கள். 11 வசனம், பல இடங்களில் என்ன உண்டாகும், பூமி அதிர்ச்சி உண்டாகும், உண்டாகும். 34 வசனம், அதிலே 34, உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் பார்த்தீங்களா, இதுதான் கடைசி. ஏன்னா நமக்கு மூணு வேலை எல்லாம் கிடைக்குது இல்லையா, சுகமா இருக்கிறோம், சுகமா வாழ்றோம், வேலை எல்லாம் கிடைக்குது, சம்பாதித்து வாங்குறோம். கடவுள் ஏதாவது குறை கொடுத்தாத, ஒரு குறையும் இல்லைல்ல, அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இதில் அநேக விஷயங்களை சொல்லி கொண்டு வருகிறார். 35-36 சொல்லும் பொழுது, அது 37-38 நானே வாசிக்கிறேன், பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகள் எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நிற்க பாத்திரமானவர்களாக எண்ணப்படுவதற்கும் எப்பொழுதும் என்ன பண்ணி கொண்டிருங்கள், ஜபம் பண்ணி விழித்தீர்கள் என்றார். அவர் பகற்காலங்களிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தும் ராக்காலங்களிலே வெளியே போய் ஒளிமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தால் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவர ஆலயத்திலே அவரிடத்திற்கு வருவார்கள். இந்த கடைசி காலத்தில் நடக்கும் பொழுது அதனுடைய 34 சொல்கிறார், உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும், வெறினது மதுபானம், போதவஸ்து, லௌகீக உலகத்துக்குரிய கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு. ரொம்ப கவலையா இருக்குது, ஜோம் பண்ணா கவலையா, பைபிள் படிக்கலனும் கவலையா, ஆராதனைக்கு போகலனும் கவலையா, இல்ல தொழுகைக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியணும்னு கவலையா, இன்னைக்கு என்ன கவலை இருக்கிறது, என்ன கவலை? நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இயேசு சொல்கிறார், நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் என்னை நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் அடையாளம், எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு அற்புதம், நீங்க விசுவாசிக்க மாட்டீங்கன்னா. லூக்கா எழுதின சுவிசேஷம் ஒரு 3 வசனங்களை சொல்லி நாம் நிறைவு செய்யும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 8-10 வரை, ஏரோது ராஜா இயேசுவை குறித்து ரொம்ப கேள்விப்படுறார். அவர் அவருடைய தாகத்தை பாருங்களேன். 8 வசனம், ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டதுனாலும் அவரால் செய்யப்பட அடையாளத்தை எப்படியாவது பார்க்க வேண்டும் விரும்பி இருந்ததுனாலும் அவரை காணும்படிக்கு வெகு நாளாய் ஆசை கொண்டிருந்தான். அந்தபடி இயேசு இப்போ இங்கதான் இருக்கிறாரு, பக்கத்துலதான் இருக்கிறாரு, கொஞ்ச நேரத்துல தண்டனை வரப்போகுது. அந்தபடி அவரை கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டு அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். இயேசு என்ன பண்ணாரு, ஒன்றும் சொல்லவில்லை, ஒன்றுமே சொல்லலை. இப்ப என்ன திரும்ப பண்றான், 11 வசனத்துல பாருங்க, இந்த ஏரோது அப்படி ஏறுவது போல் கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவர் உடுத்தி அவரை திரும்ப பிலாத்தினிடத்தில் அனுப்பினான். ஏரோது என்ன ஆசைப்பட்டான், இயேசு கிட்ட எப்படியாவது அடையாளத்தை பார்த்துடும், இயேசு எப்படியாவது கண்டுடும், அவ்வளவு ஆசையா இருந்த மனுஷன். இப்ப இயேசு என்ன பண்ணான், அவன் தான் நிந்திக்க, அடையாளம் அடையாளம் போயிட்டு இருக்கிற கும்பல் மத்தியில இதுதான் நடக்கும். அடையாளம் நடக்கலையா, அங்க என்ன நடக்கும், எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, அதுக்கப்புறம் என்ன அடையாளம், அநேக இடங்களில் அடையாளத்தையும் அற்புதத்தையும் ஓடி கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி நிறைவு செய்திருக்கிறார், எபிரேயர் 2 அதிகாரம், எபிரேயர் 2:4, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செயலினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அச்சிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம். அற்புதம் செய்யறாரு, கொஞ்சம் வாங்கின ஆசாரி பண்ண ஹாஸ்பிட்டல் நிறைய இருக்கிறாங்களே, போய் அற்புதம் செய்யலாமே, ஏன் ஒரு இடத்துல உட்கார்ந்தாதான் அற்புதம் வருமா, எங்கே 2 பேராவது 3 பேராவது என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறீர்களோ
அந்த இடத்துல நான் இருப்பேன்னு சொன்னது. பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் பிரசங்கிக்கிறாங்க இல்லையா, அங்க வந்து ஆசாரி பண்ணுமோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ அங்க போய் நின்று என்ன பண்ணுங்க, என்ன பண்ணலாம், கேன்சர்ல உள்ளவங்க, வயிற்று வலியில் உள்ளவங்க, கை கால் உள்ளவங்க, அடையாளம் வேணும், அடையாளம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கும்பல், அடையாளம் செய்கிறேன் என்கிற ஒரு கும்பல், அந்த கும்பலுக்கு என்ன சொல்றாரு, இதை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், ரட்சிப்பை குறித்ததான கவலையற்ற இருந்தனா நீ தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய், அவர் செய்யக்கூடிய அற்புதமும் அவர் செய்யக்கூடிய அடையாளமும் அவர் செய்யக்கூடிய அதிசயமான காரியங்களையும் எல்லாத்தையும் செய்து நிறைவு செய்து வைத்திருக்கிறார். அது அவருடைய அனுகிரகம். நீ எத்தனை கேன்சர், நீ எத்தனை வியாதிகள் பெருகி போயிருக்கிறது, குழந்தைகளுக்கெல்லாம் கேன்சர், எத்தனையோ டாக்டர்கள் பார்க்கிறாங்க குணப்படுத்த முடியல, எத்தனையோ நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் தேடி கொண்டிருந்ததான ஜனங்களை பார்க்க முடியும். இயேசு சொல்கிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:29 பொல்லாதவர்களே என்று சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:29 ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது, நல்லா கவனிங்க, ஜனங்கள் திரளாய் கூடி வந்திருக்கிற பொழுது அவர் இந்த சந்ததியால் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள், அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனாத்திற்கு தரிசன அடையாளமே அன்றி வேற ஒரு அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை. மத்தேயுவின் சுவிசேஷம் 16:4 மத்தேயுவின் சுவிசேஷம் 16:4 இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 12:39 அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மார்க்கு 8:12 சொல்லும் பொழுது அவர் ஆவியிலே பெருமூச்சு விட்டு அவர் என்ன செய்கிறார் என்றால், மார்க்கு அது மாசிங்க, மார்க்கு 8:12 தன்னுடைய ஆவியிலே அவர் என்ன செய்கிறார் என்றால் பெருமூச்சு விட்டு இந்த சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறது என்ன, மெய்யாக மெய்யாக தான், மெய்யாகனு சொன்னா மெய்யாக தான், நமக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் தெய்வ வசனத்துக்கு கீழ்படி அவர் நம்மளை நடத்துவார், அவர் நமக்கு செய்வார். இன்னைக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்ததான கவலை எப்படி தண்டனைக்கு தப்பிவிக்க முடியும். எஸ்ஐஎஸ் கொடுத்து எனக்கு கொடுத்ததான பிள்ளைகள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் எங்கே இருக்கிறார் என்றால் சியோனில் இருக்கிறார்கள். சியோனிலே அற்புதமாய் அடையாளமாய் இருக்க வேண்டும். எஸ்ஐ 8:12 எனக்கு அன்பான தேவனுடைய செல்வி, உலகத்தில் பலவிதமான அடையாளங்கள் உண்டு, அது மாற்றலாம், மாற்றிட்டு போகலாம், இல்லை அந்த அடையாளம் அப்படியே இருந்துருக்கணும். நேபுகாத்து நேச்சருடைய அடையாளம் என்ன இருக்கிறான்னா, அவர் இருக்கிற வரைக்கும் தான், அவர் போனதுக்கு அப்புறம் அடையாளங்கள் மாறும், சின்னங்கள் மாறும், நாணயங்கள் மாறும். நீங்களும் நானும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவனுடைய அடையாளம் இன்றைக்கும் மாறாது, இயேசு கிறிஸ்துவனுடைய அடையாளம் இன்றைக்கும் மாறாது, தொழுகை என்றைக்கும் என்ன செய்யாது, மாறவே மாறாது, அவருடைய வசனம் என்ற அடையாளம் என்றைக்கும் மாறாது, ஞானஸ்தானம் என்ற அடையாளம் என்றைக்கும் மாறாது, ரட்சிப்பு என்ற அடையாளம் மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நாம் மாறாதவராய் நம் தேவனுக்கு தொடர்ந்து நம்முடைய அடையாளத்தை பயபக்தியோடு கூட காண்பிப்போமாக. நாம் யாவரும் எடுத்துக்கிறோம், என் உயிரான இயேசு என்ற பாடலை உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை தொழுதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உலகமெல்லாம் மறக்குதையா உன்னை
இயல்பு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உயர்வு எல்லாம் இனிக்குதையா, உண்ணாவம் தோதி கையிலே இசையா, உம்மன் ருசி கையிலே ராஜா, உண்ணாவம் தோதி கையிலே இசையா, உம்மன் ருசி கையிலே உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கடந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும், உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும், இரவும் பகலும் மையா உந்த வசனம் தியானிக்கின்றேன், என் உயிரான உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, உயிரோடு கணந்தின் இன் உயிரே நான் உம்மை துதிப்பேன்.